ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸ் யார் யார் எப்படி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் படிக்க போகிறேன். அதுலேயும் என்னை நம்பாதவங்களும் இருக்காங்க, என்னை நம்புகிறவங்களும் இருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நல்ல நாள் இல்லை, ஆகஸ்ட் டே. நானும் எங்கள் அம்மாக்கிட்ட இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன், ஹாப்பி மதர்ஸ் டேமா, ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ. நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே நான் பேசினேன் ரொம்ப எமோஷனலாக ஆகிடுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வேணாம், ஓகே. சரி, வந்து உங்கள் சீலா சிஸ்டர் வந்து என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர்ன்னு சொல்லுங்கள். அவங்க வந்து நான் ஆரம்பித்த முதல் வீடியோட்லேருந்து எனக்கு நல்லா ஹோப் கொடுத்து, நாங்கள் இருக்கோம், நாங்கள் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் மேலும் மேலும் வீடு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய வாய்ஸ் நல்லா கேட்கலன்னா நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள். நான் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் அக்கம் பக்கத்துலலாம் இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. 2 மணி வேறு, நான் இப்போது எடிட் பண்ணோன்னா எல்லா வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் 2 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருப்பேன். அதனால தான் எல்லாமே தூங்கிட்டு இருப்பாங்க. ஓரளவுக்கு நான் வாய்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சரி வாங்க படிக்கலாம், என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எழுதி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு என்னை கேட்டிருந்தாங்க, நான் அவ்வளோவா படிக்க எழுத தெரியாது, ஏதோ ஒரு அளவுக்கு நான் சேர்த்து வச்சு தான் பேசுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிடுறேன். சீலா சிஸ்டர் இவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹோப் கொடுத்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப டேங்க் சிஸ்டர். இந்த ஒடிசாவில் வந்து இந்த சாமி பூஜை பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன், 175 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப டேங்க்ஸ். ரெண்டாவது அம்மா வித் மகன் அப்படின்னு சேனல் அவங்களோட நேமு. அதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், 360 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாருமே என்னோடய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே தான் சப்போர்ட்டாக இருக்கீங்க. அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி கூட. மூணாவதாக இவங்க தான் என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து கர்நாடகாவில் இருக்கிறப்போனா அதனால் எனக்கு தமிழ் வந்து டைப் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கணும். அபிநயா ரங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பெங்களூர் கேர்ளா, பிகாஸ் தமிழ் டைப் தப்பாக இருக்குது, உண்மை சொல்லி வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் உண்மை தான் சொல்கிறேன், நான் சொன்னாலும் நீங்கள் நம்புகிற மாதிரி தெரியல. சிஸ்டர் எனக்கு வந்து அவ்வளோவா எழுத படிக்க தெரியாது, நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து தெலுங்கு, கன்னடா, தமிழ் இந்த 3 லாங்குவேஜும் தெரியும். எங்கள் அம்மாவோட டங் லாங்குவேஜ் வந்து, எங்கள் அம்மா இருக்கிற இடம் வந்து கர்நாடகா சைடு தான், என்னோட நான் இருக்கிறது வந்து தமிழ்நாடு தான், நான் படித்தது வந்து தெலுங்கு. அதனால எனக்கு தமிழும் கொஞ்சம் தெரியும். ஏன்னா கிளாஸில் படிக்கும்போது, நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது வந்து ஸ்கூலில் மிஸ் சொன்னாங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் தமிழ் கற்றுக்கணும், தமிழில் வந்து எக்ஸாம் வைப்பாங்க, நீங்கள் கற்றுக்கிட்டா ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால 1 வருஷம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். என்னால் அவ்வளோலாம் எழுதலாம் தெரியாது, ஓரளவுக்கு படிக்க தெரியும். ஒரு வேர்டுனா அது 2 வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இது பண்ணிப்பேன். அதனால் எனக்கு இங்கிலீஷும் அவ்வளோவா வராது. நான் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான், நான் 8th ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் படிச்சிருக்கேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. முத்துலக்ஷ்மி, டைம் தூரத்தை கொஞ்சம் அதிகமாக கனெக்ட் பண்ணுங்கள், 15 மினிட்ஸ் இல்லைன்னா 20 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், நான் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எது தப்பு எது இதுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்கன்னு கூட சொல்லலாம், அவ்வளோ அழகாக நல்லா கமெண்ட் பண்ணுறாங்க. ஜெயஸ்ரீ கார்த்திகேயன், அவங்க வந்து சகஜமாக பேசுங்க, இப்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் அசைவம் சாப்பிட்றாங்க தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் அசைவமும் சாப்பிடுவாங்க, நான்வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க. நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் மட்டும் சாப்பிட மாட்டாங்க, மட்டன் 1 வருஷத்துக்கு 1 வாட்டி தான் சாப்பிடுவாங்க, அதுவும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. மீன் வந்து வாரத்துக்கு 1 வாட்டி புதன்கிழமை சாப்பிடுவாங்க, நண்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏறால் சொல்லுவாங்கள்ல, ஏறால் சாப்பிடுவாங்க, அதை சாப்பிடுவாங்க.
திருப்பி அவங்களே தான் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ராதா வீடியோ நல்லா இருந்தது, நீ நிதானமாக இடத்தை சுற்றி காட்டு, அப்போதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சிஸ்டர், நான் என்ன நினச்சேன்னா ரொம்ப லென்த்தாக கொடுத்தா ஒரு மாதிரி பார்க்க மாட்டிங்களோ அப்படின்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். பட் இப்போ தான் தெரியுது லென்த்தாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரி, என்னோடய வாய்ஸும் வேறு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க வாய்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் பாருங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு எனக்கே தெரியல. எனக்கு தோணுச்சு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, பட் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்களே தான் சொல்லியிருக்காங்க, உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும், இந்த கிருஷ்ணர் சாமியை வேண்டிக்கொள், சீக்கிரமாக உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப ரொம்ப அன்லக்கி பர்சன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு 4 வருஷம் ஆகியும் இன்னும் குழந்தையே இல்லை. பட் நீங்கள் கொடுக்குற தைரியமும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப எமோஷ்னலாக டைவன் பாய் மார்க்கு. சரி வாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம். அறிவு பிரியா, ஹாய் ராதா, நான் இப்போது தான் உங்கள் வீடியோவை பார்க்குறேன், நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஐ எம் ஃப்ரம் கிருஷ்ணகிரி, நீ ஓசூரில் எந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து ஓசூரில் வந்து கொத்தூர்ன்னு சொல்லுமா, டிவிஎஸ்னாவே எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். டிவிஎஸ் கொத்தூர், மூக்கண்டப்பள்ளி இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஊரில் தான் எங்களோட ஊர் வந்து கொத்தூர், நான் இருக்கிற ஊர் வந்து அது கொத்தூர், பக்கத்தில் தான் டிவிஎஸ் இருக்குது, அது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சரண்யா சுரேஷ் குக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒடிசாவில் இன்னொரு தமிழ் பொண்ணு இருக்காங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறது, இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஆமாம் இருக்காங்க, ஏன்னா கடவுள் செஞ்ச அந்த மாதிரி இது என்ன பண்ண முடியும், கடவுள் அவங்கள முதல்ல முடிச்சு போட்டிருப்பாங்க, நாம் என்ன பண்ண முடியும். நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை நான் ஒடிசாவில் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இன்னொரு கமெண்ட் படிக்கலாம். ஜெயஸ்ரீ கார்த்திகேயன் அவங்க, கோவிலில் இருக்கும் மாமனார் குருக்கள் போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க குருக்கள் மாதத்துக்கு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்தந்த நாளுக்கு வந்து எங்களுக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது. அப்போது நாங்கள் சமையல் செஞ்சு, அப்போது வந்து லேடிஸ் யாருமே உள்ளே போகக்கூடாது, ஜென்ஸ் மட்டும்தான் இருந்து சமைக்கணும், தண்ணி கூட எடுத்துகிட்டு வரக்கூடாது, வேறு ஏதாவது காய்கறி மட்டும் கட் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான். மற்றபடி சாப்பாடு எல்லாமே அவங்க தான் செஞ்சுப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு லீவ் தான். மறுபடியும் அவங்களே தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஊர் பேர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் அவங்க வந்து கொஞ்சம் விவரமாக சொல்லியிருக்காங்க, சுவாமி பேர் பலராமன், கிருஷ்ணர் அவதாரம் தங்கை சுபத்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது தெரியாது, இங்கே வந்து வெள்ளையாக இருக்கிற சாமி வந்து பலபத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, நடுவில் இருக்கிற சாமி வந்து சுபத்ராவான், அதுக்கப்புறம் கருப்பாக இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து ஜெகநாத்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நல்லா கிளியராக எழுதியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னோடய ஊர் வந்து இங்கே இருக்கிற ஒடிசால ஊரில் வந்து அம்பாசாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கற்றுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு முத்துலக்ஷ்மி, வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுங்க, வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது சைலண்ட்டாக பேசுகிறீங்க. இவங்க வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க, வீடியோ வந்து ரொம்ப நான் ஸ்லோவாக சொல்கிறேன், அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்று நான் அவங்களுக்கு சொல்லணும், தமிழ் கேர்ள் ஓடியா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து தான் நானும் வீடியோவே போட்டேன். அக்கா உங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கெல்லாம் நான் என்ன நினச்சேன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த ஹிந்திக்காரங்களை பார்த்தாவே பிடிக்காது, பட் நான் வீடியோ போட்டேன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் திட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். அதான் ரொம்ப ரொம்ப தப்பாக நான் யோசிச்சிட்டேன். என்னோடய ஃபேமிலிஸ் வந்து எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க நான் இப்போ தான் நினச்சி பார்த்தேன். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஐ ஹோப் இதுக்கு மேலேயும் எனக்கு நல்லா சப்போர்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதுக்கும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வாங்க படிக்கலாம். நான் ரெண்டாவதாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லை, ஒரு அண்ணா என்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காகவும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது முதல்ல வந்து மறுபடியும் அவங்களே தான், ஜெயசுரதி கார்த்திகேயன், வாழ்த்துக்கள் ராதா, மல்லிப்பூ ஆசைப்படாதவர்கள் யாருமே இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மல்லிப்பூ வேறு வச்சுருந்தேன்ல அந்த வீடியோவில், அதுக்கு சொல்லியிருக்காங்க. ராதா, டெய்லி வீடியோ போடு, நீ இருக்கும் இடம் கொஞ்சம் சிட்டியாக இருக்குது, சிட்டியாக இருக்குது, பர்மிஷன் கேட்டு வீடியோ போடு, சத்தமாக பேசு, வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. சத்தமாக பேசுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நான் சத்தமாக பேசுகிறேனா இல்லையான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வண்டி ஓட்டெல்லாம் அப்போ நான் கற்றுக்கிட்டேன், இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கொடுத்தா நான் ஓட்டுவேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. மகளே, நீ தைரியமாக இரு, தைரியமாக பேசு, சின்ன சின்ன விஷயத்தை கூட வீடியோவாக எடுத்து நீ போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நிச்சயமாக உங்களுக்காக புது புதுசாக இங்கே எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு புது புதுசாக நான் வீடியோ உங்களுக்காக எடுத்து போடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து 376 வந்து சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.